என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 4002 இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2 செகண்ட் செமஸ்டர் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 7 மார்க்ஸ் அண்ட் 8 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கக்கூடிய யூனிட் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 5. அதனுடைய பேர் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த யூனிட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து 5.1, 5.2, 5.3 இந்த 3 சப்டிவிஷன் இருக்குது. இதில் நான் சாம்பிள் கொஸ்டின் கொடுக்குறேன், கொஞ்சம் பார்த்துங்க சரிங்களா. இது என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த சாப்டர் 5.1 வந்து பார்த்திங்கன்னா ஏரியா அண்ட் வால்யூம். இதோட ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. இந்த ஏரியாவோட ஃபார்முலாவும் வால்யூமோட ஃபார்முலாவும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா எங்கெல்லாம் ஏரியா அண்ட் வால்யூம் வருது, இந்த கிவன் டேட் எழுதிட்டு இந்த ஃபார்முலா எழுதினீங்கனாலும் உங்களுக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இன்டெகிரேஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறவங்களாம் இதை நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும் எங்கெல்லாம் ஏரியா அண்ட் வால்யூம் வருதோ. தமிழில் வந்து பரப்பளவு கொடுத்துருப்பாங்க. ஏரியானா வந்து என்னென்னா பரப்பளவு, இல்லைன்னா பரப்புன்னு கொடுத்துருப்பாங்க. வால்யூம்ங்கிறது கனளவு. அந்த எந்த இடத்துல கேட்குறவங்களும் நீங்கள் விட்டுட்டு வர வேண்டாம். கிவன் டேட்டா எழுதி இந்த ஃபார்முலா எழுதிட்டு வந்துருங்க. ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் ஏன்னு சொல்லலாம், ஈக்குவல் டு இன்டெகிரல், கீழே இருக்கிறது லோயர் லிமிட், இன்டெகிரல் லோயர் லிமிட் வந்து ஏ, அப்பர் லிமிட் வந்து பி, அப்புறம் ஒய் டிஎக்ஸ். இதை வந்து ஃபார்முலா. இதே வந்து வால்யூம்னு கேட்டாங்கன்னா வால்யூம் என்னன்னு சொல்லலாம். வால்யூமோட ஃபஸ்ட் லெட்டர்னா வி. ஏரியாவோட ஃபார்முலா தான் அப்படியே வரும். ஒய் டிஎக்ஸ் போல் ஒய் ஸ்கொயர் வரும். முன்னாடி எக்ஸ்ட்ரா பை சேர்த்தணும். இங்கே பாருங்கள், வால்யூம் வி ஈக்குவல் டு பை. முன்னாடி பாருங்கள், ஏரியா ஃபார்முலா வால்யூம் ஃபார்முலா கம்பேர் பண்ணி பாருங்கள். இன்டெகிரலுக்கு முன்னாடி பை கொடுத்துட்டு இன்டெகிரல் ஏ டு பி ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ். புரிஞ்சுங்களாமா? அப்போ ஏரியாவோட ஃபார்முலா வால்யூம் ஃபார்முலா இந்த ஃபார்முலா ரெண்டு ஃபார்முலாவை நீங்கள் நல்லா தரவாக ஞாபகம் வச்சுட்டு போனீங்கன்னா எங்கெல்லாம் ஏரியா வால்யூம் வருதோ அந்த இடத்துல எழுதி வச்சுட்டு வந்துருங்க சரியாமா. அடுத்து வந்து என்னென்னா 3 புக் ஒர்க் பாருங்கள். ஏரியாவோட ஃபார்முலா ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. இந்த 3 புக் ஒர்க்கு 2, 3, 4 கொடுத்துருக்கேன் பாருங்கள். கலரில் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஏரியா ஆஃப் சர்க்கிள், வால்யூம் ஆஃப் ஸ்பியர், வால்யூம் ஆஃப் த ரைட் சர்க்குலர் கோன். கண்டிப்பாக வந்து இந்த 3 புக் ஒர்க்லேருந்து ஏதோ ஒரு புக் ஒர்க்கு கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது கேட்காமல் ஏரியா கண்டுபிடி வால்யூம் கண்டுபிடிங்கன்னா நீங்கள் கிவன் டேட்டா எழுதி நீங்கள் ஃபார்முலா எழுதி வச்சுட்டு வந்துருங்க சரியாமா. இந்த 3 புக் ஒர்க் வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இது இதுக்குண்டான ஆன்சர்லாம் ஆல்ரெடி நான் சால்வ் பண்ணி நம்மளுடைய சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். 3 புக் ஒர்க் வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 5.2 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இது என்னென்னா, நான் இதில் வந்து எந்த சம்ஸ் வேணால் கேட்கலாம். உங்களுக்கு சாம்பிளுக்காக தான் இந்த சம்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதாவது எக்ஸ்எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகணும், ஒய்எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிட்டு நம்ம அதுக்கடுத்து என்ன பண்ணணும், இன்டெகிரேட் பண்ணணும். இதுதான் இதனுடைய கான்செப்ட். இப்போ ஃபஸ்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா டேன் எக்ஸ் சீக்கன் ஸ்கொயர் ஒய் டிஒய் ப்ளஸ் டேன் ஒய் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்குன்னா ஒன்று வந்து ப்ளஸில் இருக்கிற வேலையை அந்த சைடு நீங்கள் கொண்டு போயிட்டு எக்ஸ்எல்ல ஒரு பக்கம் கொண்டு வரணும், ஒய்எல்ல ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டு நீங்கள் டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். இதெல்லாம் நான் கிளியராக வந்து ஆல்ரெடி சால்வ் பண்ணி நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இது வந்து என்ன வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். 5.3ங்கிறது என்னென்னா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சிங்கன்னா போதும். இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் எங்கெல்லாம் வந்து இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர்னு கேட்குறாங்களோ அதோட ஃபார்முலா வந்து ஈ பவர் இன்டெகிரல் பிடிஎக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணி வச்சுங்க. அப்போ அதனுடைய சொல்யூஷன் என்ன, ஒய் இன்ட்டு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டெகிரல் கியூ இன்ட்டு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் டிஎக்ஸ் ப்ளஸ் சி. இந்த ஃபார்முலாலாம் எப்படி ஈஸியாக ஞாபகிக்கலாம்னு சொல்லி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும். இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா அதை நீங்கள் வந்து இன்ஜினியரிங் மேக்ஸ்டுங்கிற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி அதை நீங்கள் பாருங்கள். அதில் இதுக்குண்டான மீனிங்கள் நான் சொல்லியிருக்கேன். லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் உண்டான ஃபார்முலா இதுதான், நோட் பண்ணி வச்சுங்க. இ இன்ட்டு லாக் இ பவரில் லாக் எஃப் ஆஃப் எக்ஸ்னு இருந்ததுன்னா இ லாகு கேன்சல் ஆகி எஃப் ஆஃப் எக்ஸ்னு வரும். அது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இ பவர் லாக் எக்ஸ்னா இ லாக் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ்னு வரும். இந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதனுடைய ஃபார்ம் வந்து எப்படியுமே இருக்கும், டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு கியூன்னு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் சரியாமா. அப்போ ஏரியா அண்ட் வால்யூம் ஃபார்முலா படிக்கணும், அதுக்கடுத்து இந்த ஃபார்முலா தான் இருக்குது சரிங்களா. இதனுடைய சம்ஸெல்லாம் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்சியில் வந்து உண்டான சம்ஸ். நிறைய சம்ஸ் இது இல்லாமல் நான் சால்வ் பண்ணி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக தான் கொடுத்துருக்கேன். அடுத்து நம்மளுக்கு வந்து என்னென்னா, இது பாருங்கள், எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போர்டு எக்ஸாமில் பார்ட் ஏ பார்ட் பி கொஸ்டினில் இந்த ஆர்டர் அண்ட் டிகிரின்னு கேட்கலாம். ஸ்டேட் த ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப்னு கொடுத்துருக்காங்கள. ஆர்டர்னு என்னென்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்கிறனால ஞாபகம் வச்சுங்க. ஆர்டருங்கிறது என்ன, எவ்வளோ தடவை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோமோ, எவ்வளோ தடவை ஜாஸ்தி டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுமோ அதுதான் ஆர்டர். இப்போ பாருங்கள், டிஒய் பை டிஎக்ஸ்னா ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னா ரெண்டு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், டி கியூப் ஒய்டோட பை டிஎக்ஸ் கியூப்னா 3 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். மேக்ஸிமமாக எவ்வளோ டைம் ஜாஸ்தி டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோமோ அதுதான் ஆர்டர். இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு 11th சம்மில் பாருங்கள், டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு என்ன, ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், அதனுடைய பவர் தான் 2. செகண்ட் பாருங்கள், ப்ளஸ் 7 × டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயருங்கிறது என்ன, ரெண்டு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறது பெருசாக, ரெண்டு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறது பெருசாக, ரெண்டு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறது தான் பெருசு, அதுதான் ஆர்டர். அப்போ ஆர்டர் வந்து என்ன, 2. புரியுதுங்களா? டிகிரிங்கிறது என்னென்னா
நம்ம எவ்வளோ டைம் சிம்பிளாக யோசிச்சுங்க, எவ்வளோ டைம் ஜாஸ்தி டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோமோ அது ஆர்டர். அதனுடைய பவர், அதனுடைய தலைக்கு மேலே என்ன இருக்கோ அதுதான் பவர். அதனுடைய பவர் தான் என்னென்னா டிகிரி. புரியுதுங்களா? அப்போ பாருங்கள், செவன் பக்கத்தில் என்ன பாருங்கள், டி ஸ்கொயர் பை டிஎக் ஸ்கொயர் ரெண்டு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோமா, அதுதான் வந்து ஆர்டர் வந்து டூ. அதனுடைய பவர் வந்து என்ன, வெளியே பாருங்கள் ப்ராக்கெட்டுக்கு வெளியே போட்டோம்னா பவர் என்ன வரும், ஒன் வரும், அதான் டிகிரி வந்து ஒன். அதே மாதிரி தான் எல்லா சம்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதனுடைய ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து என்னென்னா டூ மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள், டி கியூப் ஐ பை டிஎக்ஸ் கியூப், இது மூணு தடவை டிஃபென்சிவ் பண்ணணும். அடுத்து பாருங்கள், ப்ளஸ் ஃபிஃப்டீன் இன்ட்டு டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர், டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னா ரெண்டு தடவை டிஃபென்சிவ் பண்ணணும். அப்போ ரெண்டு தடவை டிஃபென்சிவ் பண்ணுறது பெருசா, மூணு தடவை டிஃபென்சிவ் பண்ணுறது பெருசா, மூணு தடவை டிஃபென்சிவ் பண்ணுறது பெருசு. அப்போ ஆர்டர் வந்து த்ரீ. டிகிரி வந்து என்னென்னா அந்த எவ்வளோ டைம் டிஃபென்சிவ் பண்ணுறோம், மூணு தடவை டிஃபென்சிவ் பண்ணுறோம், அதனுடைய பவர் வந்து என்ன இருக்குது, பவரில் ஒன்று தான் இருக்குது, அதனால் டிகிரி வந்து ஒன். இதை பார்த்துங்க, ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன், இதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுங்க, சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து என்னென்னா ஒன் மாதம் டூ மாதத்தில் கேட்கலாம். அப்போ இந்த இதை பொறுத்தளவுன்னா ஏரியா அண்ட் வால்யூமோட ஃபார்முலா வந்து நீங்கள் தரவாக படிச்சிருக்கணும். அடுத்து இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர், சரிங்கம்மா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.